அதெல்லாம் கோவால சூப்பரா இருக்கும் சார். அப்படியா? அப்படின்னா என் பொண்டாட்டிகிட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லி கிளம்பினோம் சார். சரி சார், மந்த் எண்டிங் மறுபடியும் பிளான் பண்ணலாம் சார். கோவால வெள்ளக்கார பொண்ணு யாரு வேணுமோ எல்லாரும் திருப்பதி பிரசாதம். இந்த வாட்டி நம்ம விஜயம் கூட்டி போயிடலாம். ஒரு பக்தி பழமாச்சே, மாசம் மாசம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சும்மா சாமி வசியா வாட்ஸ்அப்ல பாத்தியா, சாமி வசம் போடுறவன் தான் நிறைய தவறு பண்ணிட்டு. அதுவும் சரிதான். அப்படியே இந்த மந்த் எண்டே பிளான் பண்ணிருக்கேன். கோவா போறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, பிளான் பண்றோம். போறீங்க போதே? ஆஹா, போய் படுத்துக்கோ. ஓகே. என்ன, குழம்பு பிடிக்கலையா? நல்லாதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சீங்க? கொஞ்சம் கசப்பா இருக்கு. என்ன நான் கேட்காம எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அம்மா, இத்தனை தடவை சொல்றது, போன கட் பண்ணு, தூங்க. மறுபடியும் கனவு வந்துச்சுல? நீ டென்ஷன் ஆவன் தான் சொல்லமா? சொன்னா இல்ல, சொல்லலன்னா தான் டென்ஷன் ஆவேன். குழம்பு நல்லா இல்லன்னு சொன்னாலே அப்செட் ஆவற. அப்ப நான் அந்த கனவு பத்தி சொல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது சஞ்சீவ், நீங்க எல்லாம் என்கிட்ட சொல்லணும், அவ்வளவுதான். நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோம். 10 இயர்ஸ் நம்ம போயிட்டு தான் இருக்கோம், அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு, என்ன பிரயோஜனம்? ஓகே, போலாம். சாப்பிட்டதும் இப்பவே போலாம். சும்மா ஜோக் பண்ணம்மா, நாளைக்கு போலாம்.